ஹலோ மிஸ் கிளேர், உள்ளே வாங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்துட்டீங்கன்னு மிஸ்டர் மில்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஜான் ஆல்ஃபிரட் ஹாமண்ட், ஜுராசிக் பார்க்கோட நிறுவனர். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹலோ கிளேர், நான் எலாய், எலாய் மில்ஸ். நான் பென் லாக்வுட் கோர் பண்றேன். 7-8 இயர்ஸ் பேக் நம்ம மீட் பண்ணிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தெரியும், எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபவுண்டேஷன் நீங்க காலேஜ்ல இருந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? வா, கூல். யா, அவர் சொத்த பாத்துக்கிறதுக்கு நல்ல துருத்துருன்னு ஒரு இளைஞன் தேவைப்பட்டான். அண்ட் அந்த இளைஞன் தான் நான். ஃபாலோ மீ. இந்த இடத்த பத்தி உங்களுக்கு டீடைலா சொல்றேன். இங்கதான் எல்லாம் ஆரம்பிச்சது. ஐலண்ட், சோர்னா, ஜுராசிக் பார்க் எல்லாமே. ஹேமண்ட், லாக்வுட் ரெண்டு பேருமே பேஸ்மெண்ட்ல ஒரு லேப உருவாக்குறாங்க. பூமி கடையில ஆம்பர்ல இருந்து முதல் டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. நம்பவே முடியல, இது எல்லாமே ஒரு மிராக்கிள் தான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்பிதான் ஆகணும் கிளேர், நான் நம்புறேன். அதே மாதிரி அந்த விலங்குகளுக்கு என்ன நடந்தாலும் அது என்ன ரொம்பவே பாதிக்கும். மிஸ்டர் லாக்வுட், நீங்க ஒரு விஷயத்தை செய்யணும்னு ரொம்பவே ஆசைப்படுறாரு கிளேர். உங்க பழைய ஃப்ரெண்டுக்காக நீங்க இதை பண்ணுவீங்கன்னு நம்புறேன். எங்ககிட்ட ஒரு சின்ன நிலம் இருக்கு, ஒரு சாங்சுவரி. இயற்கையால பாதுகாக்கப்படுது, எதிர்காலத்துல எந்த பிரச்சனையும் வராது. டைனோசர்ஸ் ரொம்பவே பாதுகாப்பா சுதந்திரமா இங்க வாழலாம். டைனோசர்ஸ் அங்க இருந்து கூட்டிட்டு வந்து நீங்க காப்பாத்த போறீங்களா? இல்ல மிஸ் கிளேர், மனுஷங்களை காப்பாத்துறதுக்காக நான் டைனோசர்ஸுக்கு பாதுகாப்பு கொடுக்கலான்னு இருக்கேன். உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தான் மிஸ்டர் லாக்வுட். டைனோசர்ஸ் அமைதியா வாழணுங்கிறது ஜான் ஹேமண்டோட மிகப்பெரிய கனவு. சோ நாங்க ரெண்டு பேரும் இந்த சாங்சுவரி உருவாக்கி இருக்கோம். அதுங்களை வச்சு பணம் சம்பாதிக்க கூண்டுக்குள்ள அடைச்சி வைக்க மாட்டோம். நிம்மதியா சுதந்திரமா வாழலாம். ஜான் அடிக்கடி சொல்லுவான், இந்த உயிரினங்களுக்கு நம்மோட பாதுகாப்பு தேவையில்லை, நாம் அதை தொந்தரவு பண்ணாம இருந்தாலே போதும். சின்ன வயசுல இருந்தே எனக்கும் ஜானுக்கும் இந்த ஆசைகள் இருந்துச்சு. நாங்க ரெண்டு பேருமே முட்டாள். நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஓடுறதுக்கு முயற்சி பண்ணோம். விவரம் தெரியாத வயசு, அவசரப்பட்டுட்டோம். நாங்க தப்பு செஞ்சோம்னு கடைசியா தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த தப்பை திருத்திக்கிறதுக்குள்ளவே நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம். வாழ்க்கை நமக்கு சில கடினமான பாடங்களை கத்துக் கொடுக்கும். உண்மைதானே கிளேர்? ஆமா சார். பெஞ்சமின், எனக்கு மருந்து போட்டு போய் பிடிக்காது. நாம அப்புறம் சந்திக்கலாம் கிளேர். எல்லா டீடைல்ஸும் ஈலாய் உனக்கு சொல்லுவான். நாம டைனோசர்ஸ் காப்பாத்தணும் எதிர்காலத்துக்கு. இதை பரிசா கொடுக்கணும். அவருக்கு குழந்தைங்க இருக்காங்களா? நான் மேல ஒரு சின்ன பொண்ணை பார்த்தேன். அது அவரோட பேத்தி. அவரோட பொண்ண கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. ஐயோ பாவம். லாக்வுட்க்கு அவரோட பொண்ண ரொம்ப பிடிக்கும். அவங்க ரொம்ப க்ளோஸ். சரி, என்ன எதுக்கு வர சொன்னீங்க? ஜுராசிக் வேர்ல்ட்ல ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணீங்க. ஒவ்வொரு டைனோசருக்குள்ளயும் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடி சிப் இருந்தது. ஓகே, நம்மளால இந்த சிஸ்டத்தை ஆக்சஸ் பண்ண முடிஞ்சா டைனோசர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை கேப்சர் பண்ற வாய்ப்பு 10 மடங்கு அதிகமாகும். அந்த சிஸ்டத்தை ஆக்சஸ் பண்றதுக்கு உங்களோட ஹேண்ட் பிரிண்ட் வேணும். ஆனா கிளேர், முக்கியமா எனக்கு நீங்க வேணும். டைனோசர்ஸ் இந்த மாதிரி இடம் மாத்துறது சட்டப்படி இல்லைங்க, பட் வேற வழி இல்ல. எங்க எல்லாரும் விட உங்களுக்கு தான் பார்க்க பத்தி நல்லா தெரியும். நீங்க ஹெல்ப் பண்ணி ஆகணும். அதிபதிசாலித்தனமான விலங்கு. ராப்டர்ஸ்ல அது மட்டும்தான் உயிரோட இருக்கு. சோ அதை காப்பாத்தியே ஒரு மைல் தூரத்துல இருந்தாலும் மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிச்சிருவான். அவளை பிடிக்க முடியாது. பட் உங்களுக்கு நெருக்கமான ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணலாம். அவரை கன்வின்ஸ் பண்ண முடியுமா?